ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்க் டைரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்எக்ஸ் 135 பெயிண்டிங் அண்ட் கஸ்டமைசேஷன் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பைக் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக பெயிண்டிங் பண்ண பைக். ஸோ டிராயிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை டு லடாக், ஸோ ட்ராவல் தீமில் மவுண்டன்ஸு, அதேமாதிரி வந்து அந்த ஒரு ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா ட்ராவல் தீமில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா டிராயிங்க்கு மேலே கேண்டி ப்ளூ கலர் வந்து ஏற்றிருக்காங்க. அதேமாதிரி இன்ஜினோட ஹெட்டு, ஃப்ரண்ட்டில் டியூவல் டிஸ்க், ரியரில் சிங்கிள் டிஸ்க், இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.9 lakhs கிட்ட அப்ராக்ஸாக ஆயிருக்கு. 3 months கிட்ட வந்து வெயிட் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கே ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம அயப்பாக்கத்தில் இருக்க ஆட்டோமேட்டிவ் 360 ஷாப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரோ வினோத் ப்ரோ, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஷாப்பை பற்றி சொல்லிடுங்க. ஷாப்பில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நம்ம ஷாப் பேர் வந்து 360 ஆட்டோமோட்டிவ், அயப்பாக்கம், அம்பத்தூர் அயப்பாக்கத்தில் அண்ணாச்சிலாலா கடைக்கு பக்கத்துலேயே நியர்பையில் இருக்குது. நாங்கள் கார் ஒர்க் ஷாப்பு. பைக் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேஷன் தான், பேஷனில் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து கஸ்டமைஸ் கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் வந்து ஒரு ரைடிங் டீமும் நடத்துகிறோம், அதனால் எங்களுடைய ரைடிங் டீம் வண்டி தான் இது. அதில் எங்கள் ரைடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்ட வண்டி தான் இது. ஓகே ப்ரோ, நீங்கள் என்ன நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஒரு விஷயமும் நீட்டாக நம்ம அப்படியே. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வண்டியோட ஸ்பெக், அதாவது ஆர்எக்ஸ் 135 1997 மாடல், இந்த வண்டியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் இந்த ஸ்பெஷலாக ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம் இந்த வண்டியில், இது எங்களோட ஓன் வெஹிக்கிள், இது எங்களோட பேஷனுக்காக நான் பண்ணியிருக்கோம் இதை. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது ஃப்ரண்ட் பைக்கோட ஸ்டார்டிங்லேருந்து பேக் எண்ட் வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ஆர்எக்ஸ் 0 மீட்டர் இருக்குல்ல, வித் ஆர்பிஎம்மோடு இருக்கும். ஸோ அந்த ஆர்பிஎம் மீட்டர் தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் டுவல் டிஸ்க் போட்டிருக்கோம், ஆக்சுவலி ஃபார் பிரேக் கன்சிஸ்டன்ட். ஆக்சுவலி நம்ம நார்மலாக போகும்போது வரும்போது நம்ம சில பேர் ஆசைப்படுவாங்க எனக்கு டபுள் டிஸ்க் போடணும். பட் டபுள் டிஸ்க் போடுற விஷயம் இல்லை, டபுள் டிஸ்க் போட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நாங்களே வந்து இந்த ஹப்பு செஞ்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த ஹப்பு வந்து டை எடுத்து நாங்களே செஞ்சு இந்த வீல் அலைன்மெண்ட்லாம் பண்ணி ஃப்ரண்ட் டபுள் டிஸ்க் நாங்களே போட்டிருக்கோம். ஸோ கம்மிங் டு த இன்ஜின் பார்ட், இன்ஜின் பார்ட் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லாமே பட்டர்ஃப்ளை ஹெட்டு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நார்மல் பட்டர்ஃப்ளை ஹெட் தான், இது இம்போர்ட் பண்ணி தான் வர வச்சோம். ஒரிஜினல் ஒய்வனோட பட்டர்ஃப்ளை ஹெட் இது. ஆக்சுவலி போர் வந்து பார்த்திங்கனா நார்மல் ஸ்டாண்டர்ட் போர் தான், ஃபோட்டிங்கில் எதுவும் பண்ணல, நார்மலாக தான் இருக்கும். அது ப்ளஸ் வந்து கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்க்காக 24 mm கார்பரேட்டர் தான். பட் மெயின் ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசை 30 mm கார்பரேட்டர் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் பார்ட் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு கேஸ்மே நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஆர்எக்ஸ் கே கேஸ், ஐ மீன் ஆர்எக்ஸ் கிங்கோட கேஸ் தான், லேட்டஸ்ட் கிங்கோட கேஸ் தான் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இன்ஜின் உள்ள அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக, இப்போ ரஃப் ரைடு இல்லாமல் ஸ்மூத் ரைடும் வேணும், ரஃப் ரைடும் வேணும் அப்படின்றப்போ இதில் செராமிக் பேரிங் போட்டிருக்கோம். ஸோ ட்ராவலிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும், ட்ராவலில் கொடுக்கும்போது ஏராட்டிக் ஃபீலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும் அதில். ஸோ இதில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் செராமிக் பேரிங் வந்து நாங்கள் ஆர்எக்ஸ் கே கியர் பாக்ஸ், ஸோ கொஞ்சம் குயிக் வேணும் அப்படின்ட்டுக்காக ஆர்எக்ஸ் கே கியர் பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 275 தான் போட்டிருக்கோம், பேக்கில் வந்து 70 inches ரீம் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளச் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் 0 கிளச் ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புல்லிங் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு, ஸோ மிட் ரேஞ்சும் இருக்கும், டாப் பாயிண்ட் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பேக் டிஸ்க் ஹப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்களே ஓன் மேட், ஹேண்ட்மேட் தான் அது ஆக்சுவலி. ஸோ அதே தான். ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட், இப்போ ஏதோ சப்போஸ் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்றப்போ வேறு யாராவது பண்ணால் கூட நம்மளுக்கு கழட்டி மாட்டுறதுக்கோ இல்லை ரீஃபிட்டிங் மாட்டுறதுக்கோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நிறைய பேர் யோசிப்பாங்க பழைய விண்டேஜ் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போக முடியுமா வர முடியுமா அப்படின்ட்டு. நான் 100% இல்லை 200% தான் சொல்கிறேன். இந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் 2000 km 3000 km கண்டினியூஸாக போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா பிகாஸ் வித் ஆயில் பம்பில் ஆயில் சப்ளோடு பண்ணியிருக்கோம். மெயினாக ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, இந்த வண்டி ஏன் இப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்களோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து லடாக்கு இல்லை வேறு ஒரு ஊர் போகும்போது, இப்போ நாங்கள் கொஞ்சம் ஊருக்காக போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பை டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட்ஸ் அப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் அவர் எய்ம் இஸ் டு கோ வித் லடாக் ஆக்சுவலி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பேக் ஆஸ் யூஷுவல் நார்மல் நீங்கள் எல்லாம் பார்த்து தான் கேர், நம்ம நார்மல் பின்னு ஓல்டர் தான், நம்ம சேஃப்டி நம்ம எடுத்துகிட்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸு எடுத்துகிட்டு வந்த கிளாத்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில். இது வந்து கேண்டி ப்ளூங்க, இது இது ஃபுல்லாக வந்து ட்ராயிங் பண்ணது தான். இது வந்து கேண்டி ரெட், இது ஃப்ரண்ட்டு அப்பவும் கேண்டி ரெட்டு தான். இது வந்து டூபான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. ஏன் டூபான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்றால் இது வந்து ஃபேட் ஆகாதுங்க. இது நம் சொல்லுவாங்க சில பேர் ஏன் இவ்வளோ ரேட்டு குத்து அடிக்கிறீங்கன்னு. நீங்கள் வந்து நார்மல் கலர் கிளியர் வாங்கி அடிச்சிங்கன்னா சீக்கிரம் டல் ஆகும். டூபான் கிளியர் வந்து மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர், எல்லோரும் அடிக்கிறது. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பெரிய பெரிய காருக்கு தான் அடிப்பேன்னு வாங்க. நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் டூபான் கிளியரை பற்றி எனக்கு தெரியனால நான் டூபான் கிளியரை அடிச்சிக்கிறேன். இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் ஃபேட் ஆகாது டூபான் கிளியரு. கேண்டி ப்ளூ ஏன் சென்னா பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் பண்ணதுனால
நீங்கள் எவ்வளோ கேண்டி ப்ளூ மேலே ஏற்றினாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த உள்ள இருக்கிற ட்ராயிங் வந்து மறையாது. கேண்டியோட ப்ளூவோட இதுவே ஃபார்முலாவே அதான். ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த வண்டி ஆர்எக்ஸ் 135 1997 மாடல். இந்த வண்டியை பற்றி மிச்ச டீட்டெயில்ஸ் என்ன இப்போ சொன்னது இல்லாமல் இன்னும் இருக்கிற டீட்டெயில்ஸை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வண்டி எங்களோட டீம் வண்டி. இது வந்து இது தீம் வந்து கணக்குப்படி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து சென்னை டு லடாக் பிளான் பண்ண தீம் தான் இது. ஒரு ஒரு விஷயமும் இது சென்னை டு லடாக் போகிற வரைக்கும் இது எந்த அளவுக்கு இருக்கும் என்ன எதுன்றதை டீட்டெயில் பண்ணி தான் இந்த பெயிண்டிங்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது வந்து இன்ஜின் வைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இந்த வண்டியோட கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் டைமிங் பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் ஆச்சு. இதில் ஃப்ரண்ட்டு டுவல் டிஸ்க்கும் ரியர் சிங்கிள் டிஸ்க்கும் பண்ணியிருக்கிறோம். இன்ஜின் செக்ஷனில் பார்த்திங்கன்னா செராமிக் பேரிங்ஸ் போட்டிருக்கு, ஃப்ளவர் ஹெட் ஆட் பண்ணியிருக்கு. ஒரிஜினல் அப்படியே ஒரிஜினல் ஸ்டாக் போர் தான், ஸ்டாக் பிஸ்டன் தான். எதுவுமே வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியோ இல்லை போர் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணியோ எதுவுமே பண்ணல. இது மாதிரி அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கஸ்டமரோடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வண்டிங்களை பண்ணியிருக்கிறோம். அதுக்கான வீடியோஸும் இன்னும் வந்துகிட்டே இருக்கும், அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அப்பு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நாங்களே ஓனாக வந்து டிசைன் பண்ணி பண்ணது. இதில் இந்த இதோடைய இம்ப்ரெஸ் எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக அப்பாச்சி ஆர்டிஆரோடைய இது தான் நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடியும் அதே சேம் அப்பாச்சி ஆர்டிஆர் டிஸ்க்கு தான், கேலிபர்ஸ் எல்லாம் அப்பாச்சி ஆர்டிஆர் தான், ஃப்ரண்ட்டும் அப்பாச்சி ஆர்டிஆர் டிஸ்க்கு கேலிபர் தான். இது எங்கே போனாலும் எந்த ஒரு கேரேஜில் போனாலும் நார்மலாக இப்போ யார் போனாலும் ஒரு பிரேக் டவுன் ஆகுது, ஒரு இன்கேஸ் பிரேக் டவுன் ஆகுதுன்னா கூட இதை யார் வேணால் ஈஸி டு ஆக்சஸ் பண்ணலாம், ஈஸியாக வந்து கல்ட்டி மாடலாம் எல்லாமே பண்ணலான்ற மாதிரி தான் நாங்கள் இது மாடிஃபைடு. இதை வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, மாடிஃபை பண்ண வண்டி இதை கழட்ட முடியாது மாட்ட முடியாது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இதில் இருக்காது. இது கம்ப்ளீட்டாக வந்து எல்லா மெக்கானிக்கும், ஏன்னா நாங்கள் எங்கள் டீமில் வந்து ரைடிங்கும் பண்ணிகிட்ருக்கோன்றதுனால எங்கள் எல்லாருக்கும் யூனிக்காக எங்கே போனாலும் பிரச்சனை இல்லாமல் கைட்டி மாட்டுற மாதிரி இருக்கணும்னு தான் இந்த வண்டியை நாங்கள் இது பண்ணது, கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணது. இன்னும் நிறைய ஃப்யூச்சரில் நிறைய வண்டிங்க பண்ணிகிட்ருக்கோம், ஒன்றுனா கண்டிப்பாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுவோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்எக்ஸ் 135 பைக்கை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்போம்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஆர்எக்ஸ் 100, ஆர்எக்ஸ் 135 இல்லைனா நீங்கள் விண்டேஜ் பைக் எது வச்சிருந்தாலும் அதோட ரெஸ்டோரேஷன் புது பைக் மாதிரி லுக், அதே மாதிரி வந்து பெயிண்டிங் ஒர்க்கும் சரி இன்ஜின் ஒர்க்கும் சரி, அண்ட் இவங்க ரெடி பண்ண நான் நிறைய பைக்ஸோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சேனல்லே லைனாக நிறைய பைக்ஸ் வரப்போகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புது பைக் நீங்கள் டெலிவரி எடுத்தால் எப்படி இருக்கும், அதுவும் இல்லாமல் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பைக்கை வந்து ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணி, ஸோ நம்மளுக்கு ஒரு பைக் ரெடி ஆகுதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க எடுத்துகிட்டு வராங்க, நிறைய பைக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் பைக்ஸ் ரெடி பண்ணோம்னா நீங்கள் இந்த ஷாப்பை கான்டெக்ட் பண்ணலாம். இந்த ஷாப்போட அட்ரஸ், மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ரிச்சாகவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாகவும் சரி உங்களுக்கு யூனிக்காகவும் சரி மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் மாடிஃபைடு பைக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய பைக்ஸை நீங்கள் பார்க்கலாம். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான மாடிஃபைட் பைக்கில் மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் ஏஆர்கே.